ஸ்லாஷ் பி. இப்போ ஸ்லாஷ் பி அப்படின்னா பேக் ஃபேஸ். இது எதுக்கு அப்படின்னா, இட் மூவ்ஸ் த கர்சர் ஒன் பொசிஷன் பேக். ஒரு பொசிஷன் பேக்ல மூவ் பண்றதுக்கு தான் அந்த பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஜஸ்ட் இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுங்கிறத மட்டும் இதுல பார்க்கலாம். எண்ட் ஆஃப் குள்ள ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்றேன். ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட்ல ஹலோ வேர்ல்டுன்னு கிடைக்கும். ஸோ கொடுத்தது அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் அந்த கர்சரோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா டிக்கு ரைட் சைட்ல அந்த பிளிங்க் ஆகுது இல்லை, அதுதான் கர்சரோட பொசிஷன். ஸோ நெக்ஸ்ட் கேரக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறேன், ஸ்லாஷ் பி. ஸோ பேக் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் ரன் பண்ணும்போது கர்சரோட பொசிஷன் பாருங்க, இப்போ டிக்கு நேராக பிளிங்க் ஆகுது. தென் இந்த ஸ்லாஷ் பிக்குள்ளேயே நான் ஒன் மோர் டைம் ஸ்லாஷ் பி யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, இன்னொரு பொசிஷன் பேக்கில் போயிருக்கான். இப்போ எல்க்கு நேராக கர்சர் வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ இதுதான் பேக் ஸ்பேஸ். ஸோ ஏதாவது ஓவர் ரைட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு கேரக்டரை இப்போ உங்களுக்கு ஓவர் ரைட் பண்ணி காமிக்கிறேன். நான் ஈன்னு கொடுத்துருக்கேன், ரெண்டு தடவை பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகுனா, டூ ஸ்பேசஸ் பேக் வந்துட்டு அதில் இருக்கிற கேரக்டர் வந்து ஈன்னு ரீப்ளேஸ் ஆயிரும் ஆயிருக்கான். தட் இஸ் பேக் ஸ்பேஸ்.